லாஸ்ட் வீடியோவில் நான் காலேஜை பற்றி ஒரு கொஞ்சத்தை சொல்லி வந்தேன். அதுக்கு பிறகு வீடியோ லென்த் ஆனதால் நான் இதிலிருந்து மிச்சத்தை சொல்லி போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருக்கிறவங்க இதில் கண்டினியூ ஆரம்பத்தில் என்ன நடந்தீங்க பார்க்கணும்னு சொன்னால், பெஸ்ட்டு வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்ன வீடியோன்னு பாருங்கள். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாருங்கள், அதை தொடர்ந்து செகண்ட் பார்ட் இது, அதுக்கு பிறகு இன்னொரு பார்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் பாருங்கள். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முதல், ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். லாஸ்ட் டைம் நான் வந்து சொல்லியிருந்தேன், காலேஜில் ஒரு 4 மணியோட வந்து உங்களோட 4 மணியோட அகாடமிக் டைம் முடிஞ்சு, அதுக்கு ஒரு டீ பிரேக் ஒரு 4.5 மணி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால், ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து கிழமையில் 5 நாளில் 2 நாள் வந்து ஈஸ்டடி, 2 நாள் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும். சில டைமில் வந்து ஏதாவது ஒரு சுற்றாளர் என்வாயன்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சொசைட்டி சம்மந்தப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். ஸோ அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஈஸ்தட்டிக் சம்மந்தப்பட்டதில் சில டைமில் டான்ஸ், மியூசிக், அதே மாதிரி பாட்டு சாங்ஸ், அது சம்மந்தமான அந்த ஈஸ்தட்டிக் சம்மந்தமான, இல்லாட்டி ட்ராயிங் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, இல்லாட்டி ஒரு கலைப்பொருட்கள் உருவாக்க சம்மந்தமாக படித்து தருவாங்க. ஒரு 4.5 மணிலேருந்து ஒரு 6, 6.5 மணி வரைக்கும். அது ஒரு திங்களும் வியாழம் நடந்துச்சுன்னா, செவ்வாயும் வெள்ளியும் என்ன நடக்கும்னு சொன்னால், கிழமையில் 2 நாள் வந்து அகாடமிக் டேயில் ஸ்போர்ட்ஸ் நடக்கும். காலையில் பிடிஎங்கிறத தாண்டி பின்னரத்தில் நீங்களை கொண்டு போய் கிரவுண்டுக்கு விட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பழகிறது, நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பழகி தருவாங்க, இல்லாட்டி நீங்கள் கிரிக்கெட் விளாடலாம், உங்களோட ஃப்ரீயாக உள்ள மைதான் கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்யலாம். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் விளாட்றதுக்கு என்று ஒரு நாள் ஒதுக்கியிருப்பாங்க, 2 நாள். அந்த நாளில் நீங்கள் படிக்கலாம். அதுக்கு இன்னொரு லெக்சர் காலையில் அந்த பிடி லெக்சரே அவர் நிற்பார். அதாவது ஹெல்த் சயின்ஸ்ன்னு உங்களுக்கு ஒரு பாடம் போட்டிருப்பாங்க, அந்த பாடத்துக்கு பொறுப்பானவர் தான் ஸ்போர்ட்ஸ் லெக்சராக வந்திருப்பாங்க. அதே சமயம் ஒரு நாள் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னால், அது சொசைட்டி டே இருக்கும். அதாவது என்வாயன்மெண்ட் சொசைட்டி, இங்கிலீஷ் சொசைட்டி, லேங்குவேஜ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்திருப்பாங்க. அதாவது மாணவர்களுக்கு இடையிலேயே ஒரு சங்கம், ஒரு கம்யூனிட்டியுமாய் ஆரம்பித்து, அதில் ஒவ்வொரு நாளைக்கு இப்போ வெளியூர் ஸ்கூல், சிங்களம் தெரியாதவங்க, தமிழ் தெரியாதவங்க, அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியாதவங்க இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு படித்து கொடுக்குறது, அவங்கள்ட்ட இருந்து கல்ச்சரை நாம படிச்சு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஃபங்க்ஷன் மாதிரி கிழமையில் ஒரு நாள் நடைபெறும். ஸோ அதில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு அந்த ஒதுக்கப்பட்ட அந்த ஆடிட்டோரியத்தில் நடக்கும். ஆடிட்டோரியத்தில் ஏற்கனவே சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து யாராவது புதுசாக, நீங்கள் புதுசாக போகிறதால உங்களில் இருந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதில் ஒரு தலைவர் எடுப்பாங்க, செயலாளர், பொருளாளர் எல்லாமே எடுத்து ஒரு சங்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த சங்கம் மாதிரியே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடக்கும். கிழமையில் ஒரு நாள் ஒவ்வொரு சங்கத்துக்கும் பொறுப்பாக்கும். 6.5 மணியோட உங்களுக்கு ஃபுல் ஆஃப். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு 7.5 மணி 7 மணி அந்த டைம் பார்க்கல என்ன நடக்கும்னா, உங்களுக்கு டின்னர் நடக்கும். அதாவது நீங்கள் லஞ்ச், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதை டின்னர். அந்த டின்னரில் போய் நீங்கள் இரவு சாப்பாடு சாப்பிடுவீங்க. நல்லா நான் வச்சுக்கொடுங்க, உங்களோட பெச்சில் 400 போனால் உங்களோட சீனியர் பெச்சில் 400 பேர் இருப்பாங்க, அப்போ 800 பேர் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே பாத்ரூம், ஒரே இடத்த யூஸ் பண்ண வேண்டி வரும், ஒரே இடத்த சாப்பிட வேண்டி வரும். அதனால டைம் கொஞ்சம் ஷெடியூலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிறகு நாம் சாப்பிட போக வேண்டி வரும். அப்போ அவங்களுக்கு ஒரு 7 மணிக்கு போனாங்கன்னா நம்ம 8 மணிக்கு போக வேண்டி வரும். எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். ஸோ எல்லோரும் சாப்பிட வரைக்கும் அதுக்கான டைமுக்கு கீப் அப் பண்ணுறதை வச்சுக்கொள்ளுங்க. அந்த டைமுக்கு போனால் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நைட் சாப்பிட்டு வந்து போட்டு பெட் டைம் வந்து 10 மணி. 10 மணிக்கு மேலே வந்து லைட்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கோ அனுமதிக்க மாட்டாங்க பொதுவாக. ஸோ 10 மணியோட தூங்கிட்டு இதே ஷெடியூல் வந்து காலையில் 5 மணிக்கு 7 மணத்தில் இருந்து திரும்பி நைட் 10 மணிக்கு தூங்குற வரைக்கும் இதே ஷெடியூல் வந்து ரொட்டேட்டடாக 2 வருஷத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிற வரைக்கும், காலேஜுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வீக் டேஸில் நடக்கிற ரொட்டேஷன் தான் இது. அப்போ ஸோ அந்த ரொட்டேஷனுக்கு அப்படியோ நடந்துகிட்டே இருக்கும். வீக்கெண்ட்ஸில் என்ன நடக்கும்னு சொன்னால், அதிகமாக வந்து சண்டே வந்து ஆஃப் ஆகிக்கும், ஃபுல்லாக ஃப்ரீ தான் நீங்கள் இருக்கணும். ஆனால் சட்டர்டேயில் சில நாட்களில் வந்து கேடட், இல்லாட்டி வந்து சாரணர் சம்மந்தம், ஸ்கொட் சம்மந்தப்பட்டது, இல்லாட்டி கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்கள், கவுன்சலிங், எல்லா பிள்ளைகளும் திடீர்னு போய் அடைச்சி போடணுன்னு சில டைமில் பிள்ளைகளுக்கு ஹோம் சிக்கெலாம் ஏற்படும். ஸோ அதுக்கான அந்த மெடிக்கல்கள், சில மெடிக்கல் செக்கப் அப்படி இப்படின்னு சொல்லி சனிக்கிழமையில் அதிகமாக இந்த ஃபங்க்ஷன்கள் நடத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக ஃப்ரீ ஆகிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் இயர் போன காலத்தில் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களை வெளியே அதிகமாக அனுப்ப மாட்டாங்க. ஃபஸ்ட் இயரில் வெளியே அனுப்ப மாட்டாங்க. வீக் டேஸில் வந்து சண்டே மட்டும் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம்டா, வீக் டேஸ்லேயோ, வீக்குக்கோ, ஒரு வீக் ஒன்லேயோ, இல்லாட்டி மந்துக்கோ என்ன செய்யலாம்னா, வந்து ஒரு உங்களை பார்த்து உங்களுக்கு தேவையான சாமான்லாம் தந்துட்டு போகலாம். கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, உங்களை சில டைமில் வெளியில் அனுப்புவாங்க. கிழமையில் ஒரு நாள் மட்டும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் வெளியே போய் உங்களுக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இது எப்படி வெளியே போகணுமென்னு சொன்னால்,
சீனியர்ஸ் வந்து நார்மலாக வெளியே போகலாம் ஞாயிற்றுக்கிழமையில், ஃபஸ்ட் இயர் ஆக்கள் வந்து கொஞ்சம் காலம் கழிச்சு தான் வெளியே அனுப்புவாங்க. அப்போ வெளியே போகக்குள்ள நீங்கள் சும்மா ஏனகாணம்னு சொல்லி போக முடியாது. நீங்கள் வெளியே போகணும்னு சொன்னால் நீங்கள் கொலேஜ் சாரி, அதாவது இப்போ நீங்கள் கொலேஜில் படிக்கக்குள்ள ஒயிட் சாரி கொடுத்துருப்பீங்க, அதே மாதிரி பாய்ஸ் வந்து ஒயிட் செட் ஒயிட் ட்ரௌசர் கொடுத்துருப்பீங்க. ஸோ வெளியால் நீங்கள் போகக்குள்ள ஒயிட் சாரி கொடுத்தா கேர்ள்ஸ் போகணும். இல்லாட்டி சில டைமில் வெளியே போகல சில காலேஜில் என்ன சொன்னேன், கலர் சாரிகள் உங்களோட அன் ஒஃபீஷியல் கலர்ஸ் ஒஃபீஷியலோட கலர் சாரி இப்போ கலர் சாரி கொடுத்தாது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வெளியே போய் போக முடியும். பாய்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிளாக் ட்ரௌசர் ஒயிட் செட் போட்டு ஒஃபீஷியலை தான் வெளியே போக வேண்டி வரும். அதே மாதிரி உங்களை பார்க்க வாரவங்க, ஏதாவது வெளியிருந்து வாரவங்கனாலும் ஒரு நாகரிகமான ஆடை அணிஞ்சு தான் காலேஜுக்குள்ளே வர வேண்டி வரும். ஏன்னா நீங்கள் படித்து கொடுக்க போகிறது பிள்ளைகளுக்கு, அப்போ உங்களை சந்திக்க வரான்னு சரி நீங்கள் யாரையை சந்திக்க போகிற ஒரு நாகரிகமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி உங்களை பார்க்க வரவங்க கூட ஒரு நாகரிகமாக தான் ஆடை அணிஞ்சு உங்களை பார்க்க வேண்டி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாது. உங்களுக்கு தேவையான எது தேவையோ அதுதான் கொண்டு வந்து தரலாம். ஏன்னா அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு செக் பண்ணி தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்டன்னு சொல்கிறவங்க வந்து பொதுவாக ஒரு லெக்சர் ஒரு சார் ஒரு ஆள் பொதுவாக இருப்பார். அதே சமயம் அங்களுக்கு அங்கேயே தங்கி அங்கே இருக்கிற மாதிரி ஒரு மேடம் வருவாங்க, ஒரு மிஸ் வருவாங்க இருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு தான் பொதுவாக அவங்க பயன்படுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பாடுலேருந்து சாப்பாடை பார்க்குறதுலேருந்து அதே மாதிரி உங்களோட கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள், அதே மாதிரி பாய்ஸ் சம்மந்தப்பட்ட சில டைம் பாய்ஸுக்கு சம்மந்தப்பட்ட அது மாதிரி மெடிக்கல் எடுக்கிறது, நீங்கள் வெளியில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறது, நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னு சொன்னாலும் அவங்ககிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லெக்சர் ஒரு கண்டிப்பாக பொறுப்பான லெக்சர்ட்டை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வெளியால் போக வேண்டி வரும். ஸோ இதுதான் வந்து வீக்ஸ் செவன் டேஸும் நடக்கிற பொதுவான விடயம். சார் நான் சில டைமில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், வேறு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறோம் படித்தவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்டா வேறு டிஃப்ரெண்ட்டாக சில காலேஜில் இருக்கலாம், அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றாக்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு லீவ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. லீவ் லீவ் எப்படி நடக்கும்டா, ஸ்கூல் கலண்டர் தான் காலேஜ் கலண்டர், அதாவது ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம்ங்கிட்டு ஸ்கூலில் என்ன லீவெல்லாம் வருதோ அதே லீவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிகமான முஸ்லீம் பாடசாலை முஸ்லீம் காலேஜில் வந்து நோம்புக்கு லீவு கிடைக்கும், அதே மாதிரி மற்ற நோம்பலான நேரத்தில் ஏப்ரல் லீவு ஆகஸ்ட் லீவு கிடைக்கும், டிசம்பர் லீவு கிடைக்கும். ஸோ இந்த லீவெல்லாம் வளமையான ஸ்கூலில் என்னென்ன லீவு கிடைக்குதோ அந்த லீவெல்லாம் கிடைக்கும். ஸோ இதே ஷெட்யூல் தொடர்ந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களை வந்து ஸ்கூல் ப்ரொஃபைல்னு சொல்லி நடத்துவாங்க, அதாவது காலேஜில் இருக்கக்குள்ள ஸ்கூல் ப்ரொஃபைல், அடுத்து வந்து பிளக் டீச்சிங். பிளக் டீச்சிங்னு சொன்னால் ஸ்கூலில் டிரெக்டாக நீங்கள் போய் படித்து கொடுக்குறதுக்கு மாதிரி ஒன் வீக் இல்லாட்டி டூ வீக்ஸ் வந்து ஸ்கூலில் ஒரு போய் படித்து கொடுக்கணும், சும்மா ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு டூ வீக்ஸுக்கு உங்களுக்கு ஸ்கூலில் ஒரு டீச்சர் அனுப்பி உங்களை படித்து கொடுப்பாங்க. அதுக்கு முதல் ஸ்கூலாக நான் என்ன தெரிகிறதுக்காண்டி உங்களை ஸ்கூல் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு லெக்சர் தலைமை கீழே வந்து நாலஞ்சு ஒரு டீம், அதாவது எல்லா பாடம் சம்மந்தம் இப்போ உங்களோட காலேஜில் வந்து அஞ்சு கோர்சஸ் இருந்தால் அஞ்சு கோர்சஸில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கலந்து மிக்ஸ் பண்ணி லீடர் ஒரு ஆளை போட்டு அது கீழே எல்லாரையும் சப்பாக போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்கள் லெக்சர் தலைமைங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போய் மூணு பார்ப்பீங்க, ஒன்று கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், கிளாஸ் ஸ்கூல் அப்சர்வேஷன், அடுத்தது ஸ்கூல் ப்ரொஃபைல்னு மூணு விஷயம் பார்க்கணும். ஸ்கூல் ப்ரொஃபைல்னு சொல்லக்குள்ள ஸ்கூல் சம்மந்தமாட்ட ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு ஸ்கூலில் என்னையெல்லாம் இருக்கோ ஸ்கூலெண்டா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது கிளாஸ் அப்சர்வேஷன், கிளாஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் சாரி கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் இல்லை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கன்னா கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது, கதிர் எப்படி இருக்குது, என்ன இருந்தால் நல்ல எப்படி இருந்தால் படித்து கொடுக்கலாம்னு சொல்லி அந்த கிளாஸ் ரூம் சம்மந்தமானது செஞ்செடுக்கணும். அடுத்து ஸ்டூடெண்ட் அப்சர்வேஷன்ன்றக்கு ஸ்டூடெண்ட் சம்மந்தமான பிள்ளைகள் என்ன படிக்காங்க, என்ன எப்படி படித்து கொடுத்த நல்லம், பிள்ளைகள் உயரமானதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து உங்களோட காலேஜுக்கு சப்மிட் பண்ண வேண்டி வரும். ஸோ அது மட்டுமே நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியும் வரும். ஸோ இதுகள் தான் இருந்துச்சுன்னு சொல்லி இது என்னத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கூலுக்கு திடீரென உங்களை கொண்டு படிக்க விட்டீங்கன்னா என்ன படிச்சு கொடுக்காம என்ன செய்கிறோம்ட்டு படிச்சு கொடுக்க தெரியும், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு படிச்சு கொடுக்க தெரியும், ஆனால் ஸ்கூலண்டா என்ன அதில் என்ன செட்டிங் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பழக்கிறதுக்காண்டி ஒரு அஞ்சு நாள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் ப்ரொஃபைல்னு சொல்லி உங்களை அனுப்பி எடுத்து அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் போனோம்னா பிளக் டீச்சிங். பிளக் டீச்சிங்னு சொன்னால் மொத்தம் ஸ்கூலுக்கு காலேஜுக்குள்ள இருக்க டைம் போகிறோம் 40 நாள் போய் ஆகணும். அந்த 40 நாள் ஸ்கூல் ப்ரொஃபைல் வந்து 5 நாள் பெய்துன்னு சொல்லிச்சுன்னா மிச்சமாக 35 நாளில் 5 நாள் 10 நாள் 10 நாள் 10 நாள்னு சொல்லி மொத்தம் 4 ட்ரிப் வந்து மேக்ஸிமம் 4 ட்ரிப் வந்து உங்களை
ஸ்கூலுக்கு அனுப்பி உங்களை படித்து வைக்க வைக்கணும். முதலாவது வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் ஒரு டீச்சராக போய் உங்களுக்கு ஒன்று டைம் டேபிள் தருவாங்க, அதுக்கு வந்து மென்டர் இருப்பார், உங்களுக்கு ஒன்று ஒரு காலேஜ் லெக்சர்னு போட்டு தருவாங்க. மென்டர்னு சொல்கிறது நீங்கள் இப்போ ஐசிடி பாடத்துக்கு போனீங்கன்னா ஏற்கனவே ஐசிடி அங்கே படித்து கொடுக்குற லெக்சர் டீச்சர் வந்து உங்களுக்கு மென்டராக இருந்து அவர் தான் உங்களை அப்சர்வ் பண்ணுவார் நீங்கள் எப்படி படித்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி. ஸோ உங்களை படித்து கொடுக்க வச்சு அதுக்கான லெசன் பிளான், லெசன் பிளான்னு சொல்லக்குள்ளே நீங்கள் எப்படி படித்து கொடுக்கணும் ஏற்கனவே முன்னாயத்தமாக செய்கிறது தான் லெசன் பிளான். ஸோ அதை வச்சு நீங்கள் படித்து கொடுக்கக்கூட அதையெல்லாம் நீங்கள் ஒழுங்காக படித்து கொடுக்கணும்னா உங்களை மென்டரும் சம்டே பிரின்சிபல் உங்கள் லெக்சர் எல்லாரும் செக் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு நாள். அதே மாதிரி அது காலகட்டத்துக்கு இருக்கா அஞ்சு நாள் பத்து பத்து பத்துன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது உங்களோட காலேஜஸ் சுற்றியுள்ள ஒரு அருகாமையில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போய் நீங்கள் நேரடியாக படித்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி போவீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லக்குள்ள அதாவது ஸ்கூல் ப்ரொஃபைல் போகக்குள்ள அதாவது ஃபர்ஸ்ட்டு போகக்குள்ள ஒயிட் சாரி தான் கொடுத்து போக வேண்டி வரும். செகண்ட் இயர் போகக்குள்ள உங்களுக்கு காலேஜுக்கு கண்டு பாய்ஸுக்கு அகடமிக் ட்ரெஸ் அந்த உங்களுக்கு அகடமிக் கொடுக்குற மாதிரி காலேஜுக்குன்னு சொல்லி எடுத்து வாங்கிட்டா காலேஜ் சாரி இருக்கு. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு சாரி இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கலர் சாரி, அந்த கலர் சாரியை கொடுத்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட இதுக்குள்ளே போவீங்க. என்னதுக்கண்டா உங்களோட காலேஜுக்கு ஸ்கூலுக்கு படித்து கொடுக்குறதுக்கு போவீங்க. அதேமாதிரி வைட்டான் புளக் டீச்சிங் இன்டர்ன்ஷிப் நடக்கிற டைமில் நீங்கள் கொலை சாரி கொடுத்து போவீங்க. சில காலேஜில் வந்து என்ன செய்வாங்கன்னா கலர் சாரி அப்ரூவ் பண்ணிக்கலாம், கலர் சாரி கொடுத்து அவங்க என்ன செய்யலாம் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கலாம். ஆனால் நிறைய காலேஜ் சில காலேஜ்களில் வந்து அவங்க கொலை சாரி தான் கொடுத்து போய் ஆகணும். ஸோ அந்த போய் அந்த ஒரு கிழமையில் நீங்கள் படித்து அந்த நாலு நாள் முடித்தோடனே உங்களோட பிளக் டீச்சிங் முடியுது. ஸோ அந்த நாலு பிளக் டீச்சிங் ப்ரொஃபைலில் முடித்து அந்த நாற்பது நாளைக்குள்ளே அந்த காலேஜ் பீரியட்ல என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கீங்க, டீச்சிங் படித்து கொடுக்குறது ஸ்கூல் என்ன சம்மந்தப்பட்டது எடுத்துக்கொள்வீங்க. ஸோ அடுத்தது வந்து உங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களோட காலேஜ் காலம் வந்து மூணு வருஷம், ரெண்டு வருஷம் வந்து உங்களோட இன்டர் பீரியட், அடுத்து ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் அதாவது காலேஜுக்குள்ளே காலேஜுக்கு வெளியே. இந்த காலேஜுக்கு வெளியேங்கிற ரெண்டு வருஷத்தில் நீங்கள் இந்த காலேஜை ஃபுல்லாக சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் என்ன தான் காலேஜை மூணு வருஷம் முடிச்சு இருந்தாலும் ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு டீச்சிங் வேலை கிடைக்கும். ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாடம் கூட ஃபெயில் ஆகாமல் நீங்கள் படித்த அவ்வளோ பாடமும் பாஸ் ஆகி ஆகணும். ஒரு பாடம் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு காலேஜ் டீச்சிங் வேலை கிடைக்காது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க காலேஜுக்குள்ளே போனால் உங்களுக்கு வேலை கையில் வேலை தந்துடணும், அப்படி கிடையாது. நீங்கள் மூணு வருஷம் படிச்சுட்ட மெனக்கர் அதிலே இருக்கிற தொடச்சது உங்களுக்கு பதினாறு எக்ஸாம் பேப்பர்னா பதினாறு எக்ஸாமும் கட்டாயம் பாஸ் ஆகி ஆகணும். ஸோ பாஸ் ஆகலாம், பிரச்சனை இல்லை, ஈஸியான வேலை தான். நீங்கள் படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க. அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு இன்டர்ன்ஷிப் போகிற காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபைனல் எக்ஸாம் நடத்தி அதில் நடத்தினதுக்கு பிறகு உங்கள் இன்டர்ன்ஷிப் டைமில் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ உங்களை இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்லேருந்து நான் இன்னொரு பாட்டை நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ காலேஜுக்குள்ளே திரும்பி வருவோம். காலேஜுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது, ஃபுட் கமிட்டி ஒன்று இருக்குது. அதாவது உங்களோட 5000 ரூபா ஒரு மாணவனுக்கு மாதத்துக்கு ஒதுக்கப்படுது, அந்த 5000 ரூபா ரெண்டு வருஷத்துக்கு கையில் தர மாட்டாங்க, அதை ஒரு உணவாகவும் நமக்கு தேவையானது தான் செய்ய வைப்பாங்க. ஸோ அந்த ஃபுட் கமிட்டி என்ன செய்யணும்னா உங்களோட மாணவர்களோட டீம்லேருந்தே ஒவ்வொரு மாதமும் ஒரு கமிட்டி தெரிய செய்யப்படும். இப்போ உங்களுக்கான ஒதுக்கப்படுற அவ்வளோ காசு என்ன செய்யணும்னா அந்த கமிட்டியோட கையில் கொடுக்கப்படும். அந்த கமிட்டி தான் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன சாப்பாடு போடலாம், நீங்கள் இன்றைக்கு என்ன உணவு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு பட்ஜெட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபுட் கமிட்டி ஆரம்பத்தில் நல்ல சாப்பாடு நல்ல இறைச்சி கோழி என்று போட்டு வந்துச்சுன்னு சொன்னால் சாரி கோழி என்று போட்டு வந்துச்சுன்னு சொன்னால் கடைசி டைமில் காசு மிஞ்சிடும், பெரும் கீரை வகை போட தொடங்கும். ஸோ அப்படி இல்லாமல் காசெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி போட்டு வருவோம்னு சொன்னால் கடைசி டைமில் மிஞ்சிற காசு வச்சுன்னு சொன்னால் நைட் பார்ட்டி விட நடத்தும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் திங்கக்கிழமையில் நீங்கள் ஏற்கனவே ஈஸ்தட்டிக் படவீங்க, ஸ்போர்ட்ஸ் படவீங்க அப்படின்னு நடக்கக்குள்ளே உங்களோட காசும் கையில் மிஞ்சிமனு சொன்னால் அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நைட் பார்ட்டி, அடுத்து டின்னர் நைட், அடுத்தது ஃபங்க்ஷன், கலை நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் நடத்தலாம். உங்கள் ஆடிட்டோரியம் இருக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் அதில் நடத்தி போட்டு நீங்கள் கலர் சாதிகள்லாம் கொடுத்து ஒரு டின்னர் நைட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். ஏன்னா மிஞ்சின காசை வச்சு அந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும், முடிக்கலாம், முடிக்கணும்னுக்காண்டி ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் நடத்தி நீங்கள் உங்களுக்கு தேவையான அதை உங்களோட காசு தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட்டில் தருவாங்க. ஸோ இதுதான் காலேஜில் இருக்கிற பேசிக்கான விஷயம். இதில் இன்னும் அடுத்த இன்டென்சிவ் டைம் இதில் காலேஜில் மிஸ் பண்ணதை அடுத்த பாட்டில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.